எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சூப்பர் டியூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இடிச்சக்கை உப்பேரி. இது வந்து பலாக்காயில் செய்யக்கூடிய ஒரு பொரியல். கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அண்ட் பாலக்காடு ஏரியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து நான் என்னோடய பாட்டிக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. ஸோ இதை எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு பலாக்காய் ரொம்ப அவசியம். ஸோ பலாக்காய் நறுக்கிறதுக்கு முன்னாடி கையில் வந்து தேங்காய் எண்ணெய் தடவிக்கணும். அந்த கத்தியில் எல்லாமும் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் தடவிக்கணும், இல்லைன்னா அது ரொம்ப ஒட்டும். அண்ட் இந்த மாதிரி கட் பண்ணுறப்போ அடியில் நியூஸ் பேப்பர் இல்லைனா அதாவது வேஸ்ட் பேப்பர் வந்து நம்ம விரிச்சிக்கிறது நல்லது. ஸோ இதை நறுக்கிறது வந்து கட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஸ்டெப்பு தான். ஸோ இதை எப்படி கட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அந்த ஹாஃபை எடுத்து நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த கொட்டையையும் சேர்த்தியே நம்ம வந்து சமைக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ நான் நியூஸ் பேப்பரும் விரிச்சிட்ருக்கேன், இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டே வேக வைப்போம். ஸோ குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த தோலை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கணும் கேர்ஃபுல்லாக. ஸோ கட் பண்ணுறப்போ கையில் வந்து பட்டுக்காதீங்க, ஏன்னா தேங்காய் எண்ணெய் தடவி இருக்கும், வழுக்கீரும். ஸோ வந்து ஜாகிரதையாக நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக நம்ம இதை வந்து கட் பண்ணி வேக வைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் இது ரெண்டுத்தையுமா போட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஸோ ஊற்றிட்டு நம்ம இதை வந்து ஒரு ரெண்டு விசில் அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப குழையாக நம்ம வந்து வேக வைக்கக்கூடாது, நல்லா இருக்காது. இப்போ நல்லா இது வெந்தாச்சு. ஸோ நான் இங்கே அந்த வந்து மிக்சியில் போட்டு சதைக்கிறேன். ஆனால் சதைக்கிறப்போ பார்த்துக்கோங்க, அது ரொம்ப குழையக்கூடாது. ஸோ நம்ம மிக்சிக்கு பதிலாக ஒரு மத்தில் இல்லைனா அந்த இடிக்கிற மாதிரி அந்த மோர்ட்டர் அண்ட் பெஸ்டலில் கூட வச்சு நம்ம இடிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் அரைக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சக்கையையும் நல்லா இடித்து வச்சாச்சு, இந்த மாதிரி தேங்காய் பச்சை மிளகாயும் சதைச்சி வச்சாச்சு. ஸோ இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சுட்டு கடுகு வெடிக்க ஆரம்பித்தோடனே உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை ரெண்டுத்தையுமா போட்டு நல்லா வதக்கிட்டு வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் போடலைனாலும் பரவாயில்ல, அந்த இடிச்சக்கையோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தேங்காய் பச்சை மிளகாய் சதைச்சதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த தேங்காய் பச்சை மிளகாயை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. கடைசியாக நம்ம இந்த சதைச்சி வச்ச இடித்து வச்சேன்னு சொல்லலாம் அந்த சக்கையையும் நம்ம சேர்த்திக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி மிக்சியை யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு மத்திலேயே கூட இடிச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு உரல் மாதிரி இருந்ததுன்னா அதில் கூட இடிச்சுக்கலாம். பண்ணி இந்த மாதிரி சர்விங் பவுலில் வைங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இடிச்சக்கா கட் பண்ணுறது தான் பெரிய ப்ராசஸே தவிர டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் தாங்க. மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது நிரஞ்சனா சங்கர் நாராயணன். நன்றி, வணக்கம்.